வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ, அதாவது இந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, நம்ம வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய கால சூழ்நிலை, வேலை, இதனுடைய செயல்பாட்டினால் தன்னுடைய உடலையே வந்து பெரும்பாலும் நிறைய பேர் யாரும் கவனிக்கிறது இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா திருமணத்துக்கு அப்புறமும் இல்லற வாழ்க்கையிலேருந்து குறைவாக தான் இருக்காங்க. வேலை சுமையினால் மாதத்தில் ரெண்டு நாளோ மாதத்தில் ஒரு அஞ்சு நாள் தான் வந்து தன்னுடைய தாம்பத்திய வாழ்க்கையே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை, இப்போ இது திருமணம் ஆனவங்களுக்கும் திருமணம் ஆகக்கூடியவங்களுக்கும் திருமணம் வயது இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக இருக்கும். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, விந்து ஸ்கலிதம், தூக்கத்தில் விந்து போகிறது, யூரினில் காலைல எழுந்திரிச்சு முதல் சொட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு சொட்டு கெட்டியாக வந்து ஜெல்ல மாதிரி வடியுது, தூக்கத்தில் போகுது. அது மட்டும் இல்லாமல் என்ன நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கனாக்கா, தண்ணி மாதிரி நீர்த்து போகுதுங்க, தண்ணி மாதிரி கொலக்கொலம் நிறையா போகுது, இது சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. விந்துத்தன்மை அப்படின்னு பார்த்திங்கனாக்கா ஒரு ஜெல் மாதிரி கெட்டித்தன்மையாக இருக்கணும். அது வந்து நீர்த்து தண்ணி மாதிரி போயிடுச்சுனாலே உங்கள் உடல்நிலை மோசமாகிட்டே வரும். அது எப்போ மோசமாகும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, ஒரு ஆறு மாத காலம் வர எந்த ஒரு விஷயமும் தெரியாது. ஆறு மாதம், எட்டு மாதம், ஒரு வருடம் வர உங்களுக்கு வந்து எந்த ஒரு உடல் தொந்தரவும் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப உடல் தோய்வு ஏற்படும். தூங்கி எழுந்திரிச்ச பிறகு பார்த்திங்கனாக்கா முதுகு, அந்த இடுப்பு பகுதி, கழுத்து பகுதி, ஷோல்டர் பகுதியெலாம் அப்படியே ஒரு மாதிரியாக வந்து யாரோ கயிறு கட்டி இழுத்த மாதிரியான ஒரு வலியை ஏற்படும். ரொம்ப டயர்னஸாக ஃபீல் பண்ணுவாங்க. இது நாளடைவில் பார்த்திங்கனாக்கா திருமணத்துக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் தள்ளி 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 போகும். இந்த விந்துஸ்கலிதம் அப்படின்றது இருக்கக்கூடாது. தூக்கத்துலேயும் சரி, யூரின் போகும்போதும் சரி, இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு படம் பார்த்தா கசிகிற மாதிரி தண்ணி மாதிரி கசிஞ்சிக்கிட்டே இருக்கிறது, தன்மையே இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா முதல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இது ஆரம்ப கட்டம், அதாவது இப்போ நான் கை பழக்கமே சுத்தமாக இல்லைங்க, நான் பண்ணியே ஆறு மாதம் ஆச்சு, அஞ்சு மாதம் ஆச்சு அப்படின்றவங்களுக்கு மாதத்தில் ஒரு முறையோ இரண்டு முறையோ தூக்கத்திலேயோ அல்லது காலையில் எழுந்திரிச்சு யூரின் போகும்போது விந்து வந்து தண்ணி மாதிரியோ இல்லை ஜெல் மாதிரி வெளியில் வருதுன்னா எந்த குறையும் கிடையாது, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் போகுது, வாரத்தில் மூணு நாள் போகுது, டெய்லி எனக்கு தூக்கத்தில் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஒரு மாதிரியாக பிசுபிசுன்னு அந்த நீர்த்து போய் தண்ணி மாதிரி வந்து அங்கே பட்டு காஞ்சிருக்கு, அதனுடைய தன்மை வந்து எனக்கு நல்லா தெரியுது, அப்படியே காஞ்ச அங்கே வெள்ளை வெள்ளையாக பவுடர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் கண்டிப்பான முறையில் இதுக்குண்டான மருத்துவத்தை சரி பண்ணிக்கணும். உடல்நிலை மோசமாகும். இது என்ன ஆகும்னு பார்த்திங்கனாக்கா 40 வயதுக்கு மேலே எலும்புகள்லேருந்து குறைபாடுகள் ஏற்பட ஆரம்பிச்சிடும், தசைகள் வந்து தளர ஆரம்பிச்சிடும், மூட்டுகளுடைய இடைப்பட்ட ஜவ்வுன்னு பார்த்திங்கனாக்கா அந்த ஜவ்வு எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிருனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தளர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தூக்கத்தில் கண்டிப்பான முறையில் தூக்கத்தில் விந்துஸ்கலிதம் 2 வருஷத்துக்கு மேலே போயிடுச்சுனாலே குழந்தையின்மை பிரச்சனையும் உண்டாயிரும். அவங்களுடைய குவான்டிட்டி பார்த்திங்கனாக்கா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் தண்ணியாக இருக்கும். கெட்டித்தன்மை இல்லாமல், வலுவழுப்பு தன்மை இல்லாமல், நீர்த்து போன மாதிரி தண்ணியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பான முறையில் அவங்க வந்து உடனே வந்து ஒரு மருத்துவரை பார்த்து அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. இதுக்கு ஆயுர்வேதிக் சித்தாவில் வந்து அருமையான மருந்துகள் இருக்குது. ஓரிரு மாதங்கள்லேயே உங்களுக்கு இந்த குறைபாடு இயல்பு நிலைக்கு வந்துடும். ஏன்னா வருடக்கணக்கில் இருக்குது. நான் வந்து 21 வயசில் காலேஜை முடிச்சுட்டு வேலைக்கு போனேன், 23 வயசில் வேலைக்கு போனேன், 8 வருஷமாக எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க திருமணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னாக்கா கண்டிப்பான முறையில் விந்து பரிசோதனை அதை வந்து நீங்கள் பண்ணிட்டு திருமணம் பண்ணுறது சரி. ஏன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நீர்த்து போயிட்டே இருக்குது, எனக்கு 8 வருஷமாக போகுது, மாதத்தில் முதல்ல வந்து 2 நாள் போச்சு, அப்புறம் வாரத்தில் 1 நாள் போச்சு, அப்புறம் வாரத்தில் 2 நாள் போகுது, இப்போ வாரத்தில் 3 நாள் போகுது, திடீர்னு நான் யூரின் பாஸ் பண்ணேன்னா அங்கே சொட்டு சொட்டாக ஜெல்லு மாதிரி வடியுது, ஆனால் முன்னாடி இருந்த மாதிரி கெட்டித்தன்மை இல்லை, வலுவழுப்பு தன்மை இல்லை, தண்ணி மாதிரி இருக்குது, நிறையா வந்த மாதிரி இருக்குது ஆனால் தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பான முறையில் இதை சரி பண்ணலாம் அப்படின்னாக்கா உங்களுடைய அடுத்த ஜென்ரேஷனை நீங்கள் பார்க்குறது ரொம்ப டவுட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குறைபாடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பான முறையில் உடனே இதுக்கு தேவையான மருந்துகள் எடுத்து சரி பண்ணிக்கிறது நல்லது. சரி, இதை வந்து ஓரளவு கண்ட்ரோலாவது பண்ணுறதுக்கு ஏதாவது ரெமடி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இது கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு அருமையான ரெமடி முருங்கை பூ. நம்ம முருங்கை மரத்தில் பூ வரும். ஒரு குறிப்பிட்ட சீசனில் வந்து சின்ன சின்னதாக வெள்ளையாக பூ மாதிரி ஒரு மாதிரி கோல்டன் எல்லோவெல்லாம் இருக்கும். ஸோ அந்த பூவை வந்து
பவுடர் பேஸில் வாங்காமல் அதை எடுத்து நீங்கள் வந்து காய வைக்கலாம். காய வச்சு அதை பவுடர் பண்ணி சாப்பிடும்போது இந்த குறையில் வந்து ஓரளவு கண்ட்ரோல் ஆகும். பட் பல வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பான முறையில் மருத்துவரை பார்த்து இது தேவையான மருந்துகளை எடுத்துக்கணும். உங்களுக்கு எத்தனை வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது, இப்போ என்ன வயதாகுது, எந்த வயதில் இது ஸ்டார்ட் ஆச்சு, இதுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்றத சொல்லிவிட்டு உங்களுடைய விந்தணு பரிசோதனை அந்த ரிப்போர்ட்டோடு நீங்கள் அந்த மருத்துவரை போய் பார்க்கும்போது இதுக்கு முழுமையான தீர்வுகள் கிடைக்கும். இதுக்கு மருந்துகள் இருக்குது, ரொம்ப சாதாரணமாகவே சரி பண்ணலாம். ஓரிரு மாதத்தில் இது இயல்பு நிலைக்கு வந்துடும். பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வருடக்கணக்கில் என்றைக்குமே அது ஒரு குறைபாடு இருக்குன்னா அது வருடக்கணக்கில் போகக்கூடாது. ஆரம்ப நிலையிலே அது சரி பண்ணுறது ரொம்ப சிறப்பு. எப்படி ஒரு மனிதனுக்கு எச்சி ஆனதை வேணும் அப்படின்னு சொல்லும்போது காரி துப்பும்போது தான் எச்சி நிறைய உற்பத்தி ஆகி வருதோ அந்த மாதிரி உங்களை அறியாமலே எச்சி சைட்லேருந்து அப்படியே கொட்டிக்கிட்டே வருதுனாக்கா எப்படி உங்களுடைய மூளையுடைய செயல்பாடு வாய்க்கு வந்து தேவையான அளவுக்கு கண்ட்ரோல் கொடுக்கலை அப்படின்றத அதே மாதிரி தான் உடல்நிலையை மாறிடும். அப்போ இந்த மாதிரி நீர்த்து போகிறது, யூரினில் போகிறது, தூக்கத்தில் இருக்கும்போது போகிறது, தண்ணி மாதிரி வெந்துன்னு வர்றது, கைப்பழக்கம் அதிகமாக பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நாளடைவில் ஆண்மை குறைவு மட்டும் இல்லாமல் குழந்தையின்மைக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இதை வந்து முழுமையாக சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இதுக்கு தேவையான மருந்துகள் வேணும் அப்படின்னா நம்ம தாராளமாக சரி பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரம்ப நிலையில் இருக்குது அப்படின்றவங்க வெறும் முருங்கை பூவை வந்து ஒரு 3 மாத காலம் முருங்கை பூவை எடுத்து காய போட்டு அதை பாலோடு சேர்த்து எடுத்துக்கிற போது தினமும் ஒரு 5 கிராம் நைட்டு தூங்கும்போது ஒரு கிளாஸ் பாலில் பசும்பாலில் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வருடக்கணக்கு இருக்குதுன்னு சொல்லும்போது தேவையான மருந்துகள் எடுத்துக்கோங்க, சரியாயிரும். பயப்படணும்னு அவசியம் இல்லை. வணக்கம்.